ஒரு 11 வயசு பையன் கொஞ்சம் குண்டா இருந்தான். எது செஞ்சியுமே அவனால உடல் குறைக்க முடியல. எல்லா டெஸ்டும் பண்ணி பாக்குறாங்க. அவனுக்கு வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இருந்ததா கண்டுபிடிச்சாங்க. சின்ன வயசுல எப்படியா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படிங்கும் போது கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, குழந்தைக்கு டயட் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அந்த பெற்றோர்கள்லாம் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கும். ஏன் இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஒபேசிட்டி வருது? சில குழந்தைகளுக்கு வந்து ஆட்டோ இம்யூன் வந்து சின்ன வயசுலேயே வந்துடுது, டயபெட்டிக் சின்ன வயசில் வந்துடுது, ஃபேட்டி லிவர் வருது. இதெல்லாம் வந்து சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். சாக்லேட் அப்படிங்கிறது முன்னெல்லாம் வந்து நம்ம அதிசயமாக என்றைக்கோ ஒரு நாள் சாக்லேட் சாப்பிடுவோம். யாருக்காவது பர்த்டேனா சாக்லேட் சாப்பிடுவோம், சுதந்திர தினத்தில் அந்த புளிப்பு மிட்டாய் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே போனால் ஃப்ரிட்ஜெல்லாம் சாக்லேட். இவ்வளோ சுகர் இருந்ததுன்னா அந்த லிவரை போய் அஃபெக்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவோம்? பாய்சன் என்றைக்குமே பாய்சன் தாங்க. அந்த மாதிரி சர்க்கரை என்றைக்குமே பாய்சன். முக்கியமாக இந்த கிளையண்ட் அப்படிங்கிறப்ப எங்கிட்ட வரக்கூடிய பல்வேறு கிளையண்ட்ஸுக்கு இந்த பிரச்சனையை நான் பார்க்குறேன், எஸ்பெஷலி அப்ராடு. ஆனால் அதை விட ஒன்று என்ன அப்படின்னா, ஒரு 11 வயசு பையன் கொஞ்சம் குண்டாக இருந்தான். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எது செஞ்சுமே அவனால் உடல் குறைக்க முடியல. டெஸ்ட்டு பண்ணி பார்த்துருக்காங்க, எல்லா டெஸ்ட்டும் பண்ணி பார்க்குறாங்க. பார்க்கும்பொழுது அவனுக்கு வந்து நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் இருந்ததாக கண்டுபிடிச்சாங்க. சின்ன வயசில் எப்படியா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படிங்கும்போது கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்தது. ஏன் அப்படின்னா, கொஞ்சம் வயசாகி வரக்கூடிய விஷயம், ஆனால் பயங்கரமான ஒபேசிட்டி. அந்த ஒபேசிட்டினால் அவனுக்கு வந்து லிவரில் போய் ஃபேட்டு தங்கியாயிடுச்சு. இது என்ன நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே தெரியும், நம்ம சாராயம் குடித்தா லிவர் கெட்டு போயிடும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, ஈரல் கெட்டு போயிடும் அப்படிங்கிறத அந்த விஷயம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர். சிம்பிள் ஃபேட்டி லிவர் அப்படின்னா லிவர் டேமேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கவே இருக்காது. நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் வந்து லிவர் வந்து டேமேஜ் ஆகிருக்கும். இந்த குழந்தை வரும்பொழுது இந்த பெரும்பாலும் ரொம்ப கஷ்டம் என்ன அப்படின்னா, இந்த குழந்தைக்கு டயட் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து அந்த பெற்றோர்கள்லாம் பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்கும். ஏன் இந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரியான ஒபேசிட்டி வருது, ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்க்கும்பொழுது, குழந்தைகளுக்கே நம்ம வந்து ரொம்ப ஓவராக ஸ்ட்ரெஸ் கொடுக்குற ஒரு லைஃப் ஸ்டைலையும் நம்ம வச்சுருக்கோம். அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை சரி செய்கிறதுக்காக அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பிட ஆரம்பிக்கும்பொழுது அவங்களுக்கு கிரேவிங் ஜாஸ்தியாகி சாப்பிட்ருவோம். அப்புறம் இன்னொன்று வந்து ஓவர் எக்ஸ்போஷர் டு த ஆடு. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்கும்பொழுது நம்மளுக்கே வந்து இப்போ நீங்கள் போங்களேன், ஒரு மாலுக்கு போவீங்க, நீங்கள் சாப்பிடவே ஐடியா இருக்காது. அங்கே ஒரு ஐஸ்கிரீமோ இல்லை பர்கரோ இல்லை பிரியாணியோ நம்ம பார்த்தா டக்குன்னு அதை பார்த்தோன்னு ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு தோணும். இந்த மாதிரியான விளம்பரங்கள் கூடிய ஒரு ஓவர் எக்ஸ்போஷர் வந்து அந்த குழந்தைக்கும் இருந்திருக்கலாம். அது இல்லாமல் இருந்திருக்கலாம். ஏன்னா எந்த பெற்றோரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா பெற்றோருக்கும் வந்து தன்னோட குழந்தை வந்து ஒரு நல்ல இடத்துல வரணும் அப்படிங்கிறது. ஆனால் அந்த டயட் அப்படிங்கிற அந்த பெற்றோர்கள் படுற சிரமங்கள் வந்து நான் நிறைய பெற்றோர்கள்ட்ட பார்த்துருக்கேன். ஏன்னா சில குழந்தைகளுக்கு வந்து ஆட்டோ இம்யூன் வந்து சின்ன வயசுலேயே வந்துடுது, டயபெட்டிக் சின்ன வயசில் வந்துடுது, ஃபேட்டி லிவர் வருது. இதெல்லாம் வந்து சமாளிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். அதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். முதல்ல பெற்றோர்களுக்கு தான் இங்கே கவுன்சிலிங் கொடுக்கணும். பெற்றோர்கள் உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் லிவர் பிரச்சனையாக இருக்குது, சர்க்கரையே சாப்பிடக்கூடாது, பழமே சாப்பிடக்கூடாது அப்படின்னா உடனடியாக அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சர்க்கரையை நிறுத்துறது, பழத்தை நிறுத்துறது அப்படிங்கிறத கிரேவிங் ஜாஸ்தி பண்ணி அந்த குழந்தைகளை வந்து கிராங்கியாக மாற்றுவாங்க. குழந்தைங்கள்ங்கிறது கிட்டத்தட்ட இந்த பையன் டீனேஜர்ங்கிற இடத்துல தான் இருந்தாப்புல. எங்கிட்ட வரும்போது கிட்டத்தட்ட அந்த ஸ்டேஜில் இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒத்துழைக்கலை, டயட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் திடீர்னு அந்த பையன் வந்து ஒரு நாள் வந்து ஃபோட்டோலாம் அனுப்பி, ஆண்டி நான் வந்து டயட் எடுக்க போகிறேன் ஆண்டி அப்படின்னா, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு டயட் கொடுக்க ஆரம்பித்தேன். டயட் கொடுக்க ஆரம்பித்தோன்னே என்ன அப்படின்னா, உடனடியாக அந்த குழந்தைக்கு வந்து நான் எதையும் நிறுத்தலை. முதல்ல சாக்லேட் பழக்கம், இந்த ஃபேட்டி லிவர் வரதுக்கான இந்த பழக்கங்கள்லாம் எப்படி நம்ம உருவாகுது பாருங்கள். சாக்லேட் அப்படிங்கிறது முன்னெல்லாம் வந்து நம்ம அதிசயமாக என்றைக்கோ ஒரு நாள் சாக்லேட் சாப்பிடுவோம். யாருக்காவது பர்த்டேனா சாக்லேட் சாப்பிடுவோம், சுதந்திர தினத்தில் அந்த புளிப்பு மிட்டாய் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வீட்டுக்குள்ளே போனால் ஃப்ரிட்ஜெல்லாம் சாக்லேட் இருக்குது. எங்கே போனாலும் குழந்தைங்களுக்கு சாக்லேட் அப்படிங்கிறது, இனிப்பு பொருட்கள், டோனட் அப்படிங்கிறப்ப பேக்கெட் பேக்கெட்டாக வீட்டுக்கு வந்து நம்ம டோனட் வாங்கி கொடுக்கக்கூடிய கல்ச்சர் வந்துருச்சு. இவ்வளோ சுகர் இருந்ததுன்னா அந்த லிவரை போய் அஃபெக்ட் பண்ணாமல் என்ன பண்ணும்? ஸோ அந்த குழந்தையை பொறுத்த வரைக்கும் ஒபேசிட்டி விஷயம், நல்ல சர்க்கரை சாப்பிடுவான், நல்ல பலகாரம் சாப்பிடுவான், நல்ல சாதம் நல்லாவே சாப்பிடுவாப்புல, நிறைய சாதம். ஸோ இது எல்லாமே சுகரும்
கார்பும் எக்கச்சக்கமாக அவனை தாண்டி உடம்புக்கு போயிட்டு இருந்தது. எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு அந்த பையன் நடக்கக்கூடிய பையன் தான், ரொம்ப மோசம் இல்லை, ஆனால் சரியான ஓவர் வெயிட். ஸோ இது எல்லாமே சேரும்பொழுது வந்துடுது. எங்கிட்ட இருக்கக்கூடிய கிளையன்ஸ் வந்து நிறைய பேருக்கு ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 ஃபேட்டி லிவர் இருக்கும். சரி, இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, பிளட் ரிப்போர்ட்டில் வந்து அந்த ஃபேட்டி இந்த லிவர் என்சைம்ஸ் வந்து மாறி இருக்கும். அல்ட்ராசவுண்டில் வந்து கண்டிப்பாக அந்த லிவர் என்சைம்ஸ் மாறும்போது, ஏன்னா எங்கிட்ட வரவங்கள்ட்ட வந்து நான் வந்து பிளட் ரிப்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கவனிக்காமல் உள்ளேயே எடுக்க மாட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஃபேட்டி லிவர் வந்து கிட்டத்தட்ட எங்கிட்ட வரக்கூடிய ஒபேசிட்டி பேஷண்ட்டுக்கு 20% வரைக்கும் லிவர் டேமேஜோடு தான் வராங்க. அதாவது அந்த லிவர் செல் வந்து ஸ்டேஜ் 1 அடுத்த ஸ்டேஜ்லேயோ ஃபேட்டி லிவர் இஷ்யூ இருக்குது. ஃபேட்டி லிவர் ரிவர்சபிளா அப்படின்னா ஓரளவுக்கு ரிவர்சபிள் தான், ரொம்ப மோசம் இல்லை. ஆனால் திருப்பி நம்ம பழைய உணவு முறைக்கு போகும்பொழுது திருப்பி அந்த லிவர் வந்து என்சைம்ஸ் வந்து மாறுபாடு காமிக்க தான் காமிக்கும். எந்த உணவுகளால் உங்கள் உடல் கெட்டு போகுதோ அந்த உணவை நான் சாப்பிட்டே ஆவேன், அதான் நார்மல் ஃபுட்டு, ஆனால் என் உடம்பு கெடக்கூடாது அப்படின்னா கெடாமலாம் இருக்காது. நீங்கள் கெடக்கூடிய உடல் வந்து கெடக்கூடிய உணவுகள், கெடாத உணவுகள் இருக்குது. பாய்சன் என்றைக்குமே பாய்சன் தாங்க. அந்த மாதிரி சர்க்கரை என்றைக்குமே பாய்சன், முக்கியமாக லிவருக்கு ரொம்ப ரொம்ப பாய்சன். இந்த குழந்தை அப்படிங்கிற போது அடுத்து எக்ஸசைஸ். அந்த எக்ஸசைஸுங்கிறப்ப அந்த ஊரில் வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி, ஸோ அவங்களுக்கு வந்து பெரும்பாலும் இந்த எக்ஸ்போஷர் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். வெளியில் விளையாடுறது அப்படிங்கும்போது இந்த வெதர் கண்டிஷனால் அந்த சிக்கல்கள் இருந்தது. அப்போ வீட்லேயே கொஞ்சம் ஜிம் மாதிரியான ஒர்க் அவுட்லாம் நம்ம ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறபோது அதை ஒரு சரியான இன்ஸ்ட்ரக்டரை வச்சு அவங்க வந்து சின்ன சின்ன உடற்பயிற்சிகள், நான் பெரும்பாலும் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி உடற்பயிற்சிகளை அட்வைஸ் பண்ணவே மாட்டேன், அவங்கள நல்லா விளையாட சொல்வேன். நல்ல குழந்தைகள் கிரிக்கெட் விளையாட்டும், டென்னிஸ் விளையாட்டும், அவங்களுக்கு ஆர்வம் என்ன இருக்கோ அந்த ஆர்வத்தில் நம்ம விளையாட வைக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு கேமில் வந்து, அதாவது நிறையா கேம் செஷன், காலையில் சாயங்காலம் கேம் இருந்ததுன்னா சேர்த்து விடுங்க, அதை என்ஜாயும் பண்ணட்டும், அதே சமயத்தில் மனசு அந்த ஸ்ட்ரெஸ்லேருந்தும் வெளியில் வருவாங்க, ஒரு குழு மனப்பான்மை வளரும், அதன் மூலமாக அவங்க நிறையா விஷயம் கற்றுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க வந்து அந்த சுச்சுவேஷன் இல்லாத போது வீட்லேயே வந்து உடற்பயிற்சிகள் வந்து ஒரு உடற்பயிற்சி ஆசிரியர் வச்சு அவங்க வந்து சின்ன குழந்தைங்களுக்கு உடற்பயிற்சி ஆசிரியர் தேவை. ஏன்னா தேவையில்லாமல் எதையாவது பண்ணிவிட்டு வெயிட்லாம் தூக்கினாங்கன்னு அப்படின்னா நாளைக்கு வளர்ச்சி கோளாறுகள் வந்துடும். அப்போ சரியான உடற்பயிற்சி நிபுணரை வச்சு அவங்க உடற்பயிற்சி மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் உணவு மாற்றம், அந்த குழந்தைய போய் டக்குன்னு வந்து எல்லாத்தையும் விடு அப்படிங்கிறதோட முதல்ல சாக்லேட்டை விட சொன்னேன். அப்புறம் கேக் வந்து பேக்கரி ஐட்டமில் என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டேன். பேக்கரி ஐட்டமில் வந்து இதெல்லாம் இருக்குது அப்படிங்கும்போது அவனுக்கு விழிப்புணர்வு வர ஆரம்பிச்சுது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைய மாற்றினேன். அதே சமயம் எங்கிட்ட வந்து ஃபேட்டி லிவர் வரவங்களுக்கு நான் என்ன பொதுவாக நான் கொடுக்கறது அப்படின்னா டிடாக்ஸ் உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நல்ல ரிசல்ட் தெரியுது. டிடாக்ஸ் உணவுகள் அப்படிங்கும்போது காலையில் ஸ்மூத்தி, அப்புறம் நிறைய சாலடு, ப்ரோட்டீனு, அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான நீர், வாட்டர் தெரப்பி, இந்த டிடாக்ஸ் உணவுகள் நம்ம இதுலேயே நம்மள்கிட்டே ஒரு சேனல்லையே போட்டிருக்கோம் டிடாக்ஸை எப்படி பண்ணுறது அப்படின்னு. அதை நம்ம கொடுக்கும்பொழுது ஃபேட்டி லிவர் நல்லாவே ரிவர்ஸ் ஆகுதை பார்க்குறோம். ஸோ அந்த டிடாக்ஸ் உணவுகள் நாள்பட, அது ஆரோக்கியமான உணவு முறையாக அப்படின்னு, நாள்பட்ட ஆரோக்கியமான உணவு முறையாக அப்படின்னா அதை முழுக்க உணவு முறையாக எடுத்துக்க முடியாது, ஆனால் ஆரோக்கியமான உணவுகள் தான். அந்த முழுக்க டிடாக்ஸ் எடுக்கும்பொழுது அதோட வாட்டர் தெரப்பி எடுத்துகிட்டு உடற்பயிற்சியும் செய்யும் போது ஆரம்ப கட்டத்தில் இருக்க ஃபேட்டி லிவர் கம்ப்ளீட் ரிவர்ஸ் ஆகிறதையும் கண்ட்ரோலில் வரதையும் கண்ணால் நான் பார்க்குறேன். ஆக்சுவலி நிறையா பிளட் ரிப்போர்ட்டில் நான் பார்க்குறேன். ஸோ நம்ம நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு நம்ம லைஃப் ஸ்டைல் மூலமாக, ஸ்ட்ரெஸ் மூலமாக, ஸ்ட்ரெஸ் ரிடக்ஷன் மூலமாக, தூக்கத்தை சரி பண்ணுறது மூலமாக, உடற்பயிற்சி சரி பண்ணுறது மூலமாக, உணவுகளை சரி பண்ணுறது மூலமாக, டிடாக்ஸ் எடுப்பதன் மூலமாக ஓரளவுக்கு கண்ட்ரோலில் வரக்கூடியதான். அதே ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கம்ப்ளீட் ஆல்கஹாலை நீங்கள் நிறுத்தி தான் ஆகணும். அதை தவிர்த்து ஒன்றும் வேறு வழியே இல்லை. சிம்பிள் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது வந்து கொழுப்பை வந்து உணவுகளை வந்து பார்த்து எடுக்கிறது. கொழுப்பு உணவு அப்படிங்கிறதே எனக்கு வந்து கொழுப்பு உணவு நேரடியாக எடுக்கிறது இல்லை, கார்பு வந்து கொழுப்பாக மாறக்கூடிய விஷயங்கள் தான் பெரும்பாலும் இருக்கும். அவர்கள் கண்டிப்பாக சர்க்கரையை நிறுத்தணும். தண்ணி நிறைய குடிக்கணுங்க, எக்கச்சக்கமாக தண்ணி குடிங்க, ஃப்ளஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃப்ளஷ் பண்ண ஓரளவுக்கு அதுலேருந்து நல்லாவே வெளியில் வர முடியும், என்னோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஸோ லைஃப் ஸ்டைல் மாற்றுறதன் மூலமாக அந்த குழந்தை வாழ்வு நல்லாவே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் அவனோட ரிப்போர்ட் ஆகட்டும், வெயிட் ஆகட்டும், கம்ப்ளீட் ஒபேசிட்டிலேருந்து வெளில வந்துட்டாங்க. ஒபேசிட்டி இருக்கவங்க
இருக்கிறதுனால ஃபேட்டி லிவர் வரவங்களுக்கு ஒபேசிட்டிலேருந்து வெளியில் வந்தால் தான் இப்போ அந்த பையன் எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் ஒரு ஆரோக்கியமான வாழ்வை வந்து மேற்கொண்டு இருக்கான். ஸோ அது ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு அப்படி ஒரு வாழ்வு மாற்றம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கும். ஒன்றும் இல்லை, நம்ம ஐயோ சின்ன குழந்தைக்கு டயட் கொடுக்குறோமேன்னு கவலைப்பட வேண்டாம். இந்த வயசுலேயே அவங்களோட மனசு வந்து பழக்கப்படும்போது, கட்டுப்பாடுக்கு வரும்போது, பெரிய நாளாகும்பொழுது நாளைக்கு பெரிய அளவில் சாதிப்பார்கள். அந்த நம்பிக்கையை நம்ம வச்சுக்கிட்டு தான் குழந்தைங்களுக்கு டயட் கொடுக்கணும். நன்றி, வணக்கம்.